என்ன வேணும் குட்டி? என்னடா வேணும்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் வலைக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சூப்பரான க்யூட்டான வீடியோ ஒன்று பார்க்க போகிறீங்க. தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். எஸ், எங்கள் வீட்டுக்கு புதுசாக ரெண்டு நபர் வந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் இவங்க தான், ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. இந்த வீடியோ போடும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களுக்கும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முக்கியமாக பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே பெட்ஸ் ஏதாவது வளர்க்கணுங்கிறது ரொம்ப ஆசை. இப்போ தான் அந்த ஆசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 1 இயர் பேக் வந்து கிளி வாங்கி வச்சுருந்தேன். கிளி வாங்கி எல்லாம் ரெக்கையை கட் பண்ணுவாங்க, நான் கட் பண்ணாமல் அது ஃப்ரீயாக விட்டுருந்தேன். ஃப்ரீயாக விட்டவும் ரெக்கை வளர்ந்ததும் அது பறந்து போயிடுச்சு. பறந்து போனால் பரவாயில்ல, நல்லபடியாக இருக்கட்டும்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப போரிங்காக இருந்தது. சரி, என்ன தான் வாங்கிறது, கிளி வாங்கிறதுக்கு யாரும் அலோட் பண்ணலை. அதோட இந்த முயல் வாங்கினேன், இதுக்கும் யாரும் அலோட் பண்ணலை. ஆனால் இப்போ இதுக்கு இது வந்து எல்லாருக்கும் பெட்டாயிடுச்சு, எல்லாருக்குமே வீட்டில் பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த முயல் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இதுக்கு குரலே இருக்காதுன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. முயலுக்கு வந்து குரலே இல்லை. ஆண்டவன் படைக்கும் போதே அது குரல் இல்லாமல் படைச்சிருக்கான். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேது, நம்ம கூடயே தான் இருக்குது. அதுக்கு பசிச்சா கூட சொல்ல தெரியல, நம்மளை வந்து வந்து பார்க்குது. பார்க்கவும் ஏதாவது போட்டமாக்கும் சாப்பிட்டுக்கிறது. நம்ம கூட இருக்கிறது தான் அது ரொம்ப விரும்புது. அது தனியாக இருக்கவே பிடிக்கல அதுக்கு. நம்ம கூட இருக்கிறது அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு சாப்பாடு வந்து கேரட், முட்டைக்கோஸ், அப்புறம் வந்து கீரை வகைகள், பழங்கள் இதெல்லாம் கொடுத்தா நல்லா சாப்பிடுது. எனி டைம் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்குது. சாப்பாடு எப்போ எவ்வளோ கொடுக்குறோமோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி காய்கறிகளும் சாப்பிடுது. கீரை நம்ம கொடுத்தமாக்கும் அந்த தண்டு வேர் வரையும் கூட சாப்பிட்றது, ஒன்று கூட மிச்சம் வைக்கிறதில்ல. கொஞ்சம் வாடி போன மாதிரி இருந்தால் மட்டும் சாப்பிட மாட்டேங்குது. வாடி போகாமல் இருந்தால் நல்லா சாப்பிடுது இது எல்லாமே. எனக்கு இது ஃபஸ்ட் டைமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் நான் சொல்லிகிட்ருக்கேன். இன்னும் இதுக்கு மேலேயும் எதுவும் இருக்கும் முயலை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரையும் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் அதுவே அதை க்ளீன் பண்ணிக்கிறது, நம்ம குளிக்க வைக்கணும்னு தேவையில்லைன்னு வாங்கின இடத்துல சொன்னாங்க. அது மாதிரியே இது அதுவே அதை க்ளீன் பண்ணிக்கிறது அப்பப்போ. சூப்பராக இருக்கும் அதை பார்க்கும்போது, க்யூட்டாக. ஆனால் வாயில்லா ஜீவன்னு சொல்லுவாங்க, அது முயலை தான் நம்ம சொல்லணும் போல். இதுக்கு குரலே இல்லாமல் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறதுனால எனக்கு அப்படி தோணுது. ஏன்னா பாவம், குரலே இல்லை, எதுவுமே சத்தம் போடவே முடியலை. இதுக்கு முன்னாடி நாங்கள் கிளி வச்சுருந்தோம், அது செம்மையாக கத்தும். எது தேவைப்பட்டால் கத்தும், கோபம் வந்தால் கத்தும், கிட்டே வராது. ஆனால் இது நம்ம கூட வேற இருக்குது, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. க்ளீன் பண்ணுறது ஆனால் டெய்லி க்ளீன் பண்ணிடுங்க. ஒரு தரமாவது டெய்லி ஒரு வாட்டியாவது க்ளீன் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் வராது, இல்லைனா ஸ்மெல் வந்துடும். அதுக்கு மேலே எந்த பெட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. எப்போவுமே இது கேஜுக்குள்ளேயே வைக்காதீங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா அது ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும். என்னை பொறுத்தவரையும் அதிகபட்சம் நான் வெளியே தான் விட்டு வச்சுருப்பேன். நைட்டு தூங்கும்போது மட்டும்தான் கேஜுக்குள்ளே விடுவேன். அப்போ தான் அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. வீட்டுக்குள்ளே கொஞ்சம் ரொம்ப அலோட் பண்ணாமல் கொஞ்சம் அவுட்டிங்லேயே வச்சுக்குவேன். ஆனால் அதுவே நல்ல பெரிய இடமா இருக்கும், அதனால் அதுவுள்ளே நல்லா சுற்றி வந்துக்கிட்டோம். ஆனால் அப்பப்போ நம்மளே மீறி உள்ளே வந்துடுவாங்க ரெண்டு பேரும். இதுக்கு பேர் வந்து எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர். என் பசங்க வந்து டாம் அண்ட் ஜெரின்னு வச்சாங்க, எங்கள் அம்மா வந்து இபுசா போட்டாங்க, என் தம்பி பொண்ணு வந்து ராஜா ராணி அப்படின்னு சொல்லிச்சு, நான் வந்து குட்டீஸ்ன்னு தான் கூப்பிட்றது. ரெண்டையுமே குட்டீஸ்ன்னு கூப்பிட்றது, எதுவுமே பேர் சொல்லி கூப்பிட்றதில்ல. க்யூட் குட்டியாக இருக்குல்ல, அதனால குட்டீஸ்னே கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான். அதை
ஆனால் இது ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்குது. எதை நம்ம பார்க்குறோம், எதை பார்த்தோம் அப்படின்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. டிஃப்ரெண்ட்டு தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. எதை பார்த்தோம், எது பண்ணோன்னு தெரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட் டைமாக இருக்கனாலையா என்னன்னு தெரியல, டிஃப்ரெண்டே தெரியல. ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்குது, ரெட்டை பிறவி மாதிரி. அதனால் தனித்தனியாக பேர் சொல்லி கூப்பிடவும் முடியல, எது டிஃப்ரெண்ட் பண்ணி கூப்பிடணும்ல அப்படிங்கிறது. அதனால் டோட்டலாக குட்டீஸ்னே நான் கூப்பிட்றது. இந்த குட்டீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ல? இந்த குட்டீஸுங்களோட வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கும் இதை காட்டுங்க, எல்லாம் விருப்பமாக பார்ப்பாங்க. எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க.